இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். தமிழன்ஸ்க்கு தான் ஃபியூச்சர் இல்லை, பட் அதர் ஹீரோயின்ஸ்க்கு வந்து பயங்கரமாகவே ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஐ திங்க் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரைட்ஸ் பேசணும், மனித உரிமை நம்ம பேசணும்னு இருக்குது. அதுக்காக த பர்சன் கேனாட் கிளைம் டு டேக் ரைட்ஸ் ஆன் டாக்கிங் எனி திங் அபவுட் அன் இண்டிவிஜுவல். மேபி நிறைய பேர் நிறைய ஆஃபீஸர்ஸ் பயந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ என்னோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பான் சைட்ஸில் வந்து தேவர் ஆக்சுவலி சர்க்குலேட்டிங். ஸோ நிறைய ரூமர்ஸ் ஓடுது, நான் காசு கொடுத்து வாங்கினேன், இப்படி வாங்கினேன், அப்படி வாங்கினேன். இல்லை, இது வந்து டெல்லியில் எக்ஸாம் ஆகிடுச்சு. பெண்கள் வந்து நீங்கள் இடம் கொடுக்கறது தான் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். வெறும் பசங்களை மட்டும் தப்பு சொல்கிறது அப்படிங்கிறது பொள்ளாச்சியில் தப்பு நடந்ததுன்னா பசங்க மட்டுமே காரணம் இல்லை, நீ உன்னோட வீக்னஸ்ஸே அதை அவன் கரெக்டாக யூஸ் பண்ணி உன்னை கொண்டு போயிட்டான். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசினார், எங்களுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னாரு. ஸோ இந்த படத்தை கூப்பிட்டப்ப நான் இதுக்கு முக்கியமாக வரணும்னு ஏன் நினச்சேன்னா, இது ஒரு சோஷியல் மீடியா பற்றின மையமாக வச்சுருந்த கதை. அதாவது எனக்கு நடந்துட்டு இருக்க கதையோட ரொம்ப ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஒரு வருஷமாக எனக்கு நடந்துட்டு இருக்கேன் எங்கள் அநீதி. ஸோ இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன், இங்கே வந்திருக்கேன். நான் பார்த்தேன் கிளிப்பிங்ஸ் எல்லாமே. உபாஸ்னா, யூ ஹாவ் டன் அ ரியலி குட் ஜாப். யூ காட் அ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் ஃபேஸ் அண்ட் வெரி குட் வார்ம் வெல்கம் டு கோலிவுட். உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, டோன்ட் வரி, பிகாஸ் இங்கே தமிழியன்ஸ்க்கு தான் ஃப்யூச்சர் இல்லை, பட் அதர் ஹீரோயின்ஸ்க்கு வந்து பயங்கரமாகவே ஃப்யூச்சர் இருக்குது. So you rock in the industry. I give you a very, very warm welcome. Okay. Social media. Section 499, Section 500 IPC. It's a very big offense. Complaint kudutha odane FIR adukno. Enquiry panno. Avangla arrest panno. But andha maari inga nadakudhaan therila. Unga ellarku andha statistics theriyumaan therila. Kittathatta 60% of cases on state women panel vandhu. Social media harassment on women. In the technology, in the phone, in the cyber crime, cyber space. Na oru 3 days munadi oru periya IT person kitta pesittirundha. Avar solraru, onnilla ma'am, en phone la oru software irundhu na chumma kitta vandhu unga phone swipe pannale enakku data eduthra mudiyum ella solraru. So indha alavukku technology vandhu avlo perusa valandirukku. Maybe boys ku avlo baadhip irukka porudhilla. Idla bayangaramana baadhippukku ullavaradhu pengal mattume. ஏன்னா ஒரு பொண்ணுங்கிறது இப்போ சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தலாம், யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஐ திங்க் ஒரு ஃப்ரெண்டு மேலே கோவம் இருக்கலாம், இல்லைனா ஒரு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கோவம் இருக்கலாம், இல்லை உங்கள் எக்ஸ் மேலே கோவம் இருக்கலாம். இப்போ ஏதாச்சும் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஒரு டூலாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இட்ஸ் அ வெரி பிக் ஒஃபென்ஸ். கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்கள் உமன் எல்லாருக்குமே சொல்கிறேன், செக்ஷன் 499, செக்ஷன் 500 ஐபிசி வெரி ஒஃபென்சிவ். சோஷியல் மீடியா கிரைம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஐபிசி சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், எடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் 19(1)(a) கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, 1950 கேரண்டீஸ் லைக் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரைட்ஸ் பேசணும், மனித உரிமை நம்ம பேசணும்னு இருக்குது. அதுக்காக த பர்சன் கேனாட் கிளைம் டு டேக் ரைட்ஸ் ஆன் டாக்கிங் எனி திங் அபவுட் அன் இண்டிவிஜுவல். அதுக்கும் சில வரமுறைகளாக இருக்குது. அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து தப்பாக பயன்படுத்தாதீங்க. இப்போது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு காமனான பிளாட்ஃபார்ம், அது எவ்வளோ பாசிட்டிவாக கொண்டு போகலாம். ஊடக நண்பர்களுமே நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பாலம், மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெரிய பாலம். நீங்கள் எழுதுறது வந்து ஒன்றும் உண்மையாக நியாயமாக நேர்மையாக இருந்தால், அந்த கேப் கரெக்டாக இருந்தாலே நிறைய விஷயம் சீராக போகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய விஷயத்துலேயும் நான் நிறைய சந்திச்சிருக்கேன். நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருந்தது, நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட இந்த தமிழ்நாடு ஸ்டேட் டைரக்டர் ஃபார் ஆன்டி கரப்ஷன் கமிஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, மேபி நிறைய பேர் நிறைய ஆஃபீஸர்ஸ் பயந்துட்டாங்க போல இருக்கு, ஐம் கோன் டேக் ஆக்ஷன் இமீடியட்லி அப்படின்னு. ஸோ என்னோடய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பான் சைட்ஸில் வந்து தேவர் ஆக்சுவலி சர்க்குலேட்டிங். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயப்படுற ஆள் நான் இல்லை. ஏன் சோஷியல் மீடியாவை அவ்வளோ பெரிய ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஒரு பொண்ணியோ இல்லைனா ஒரு செலிப்ரிட்டியோ ஒரு ஆக்டரியோ கவுக்குறதுக்கு, இல்லைனா ஒரு நார்மலான ஒரு பொண்ணை கூட ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவை வந்து ஒரு பெரிய டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
முதல்லலாம் ஆள் வச்சு அடிக்கிறது தூக்குறது ஆசை அதெல்லாம் போய் ரொம்ப சின்னதாக ஐடி சைபர் கிரைம் சைபர் ஸ்பேஸ் இதை வச்சு அவ்வளோ கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ விதமான கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பேனலில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த டைமில் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு படம் ராகுல் எடுத்தது இட்ஸ் அ வெரி வெரி குட் ஐடியான்னு தான் நான் சொல்வேன். 2-3 இயர்ஸாகவே அவ்வளோ கேசஸ் அவ்வளோ சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. இந்த படம் ஒரு விழிப்புணர்வான படம், எல்லா மக்களும் இதை போய் தியேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக இதை பார்த்து நிறைய பேருக்கு ஐடியா வரும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவே இருக்காது கூட, சில பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இவ ஃபோன் இல்லாதவங்க சோஷியல் மீடியானா என்னன்னே தெரியாதவங்க பி சென்டர் சி சென்டர் பீப்புளுக்கெலாம் இதுக்கான ஒரு ஐடியாவே தெரியாமல் கூட வந்து அந்த மாதிரி விஷயத்தில் சிக்கி மாட்டியிருக்காங்க. ஸோ படம் வந்து இன்னொன்று ஒரு பெரிய டூல் எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப ரைட்டான படம், ஒரு நல்ல சோஷியல் அவேர்னஸ் ஆன படம். கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இதுக்கு வந்து வெற்றி தர்றோம் தான் நான் கேட்டுக்கிறேன். மீனாமேட்டு ஒரே ஒரு கேள்வி, என்ன வேணும், தமிழ்நாடு ஆன்டி கரப்ஷன் டைரக்டராக நீங்கள் பதவியேற்றிருக்கீங்க, ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆன்டி கரப்ஷனுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு தனி குழுமம் இருக்குது. ஸோ அதுக்கு ஈச் ஸ்டேட்டுக்கு ஒரு டைரக்டர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்னை டைரக்டர் ஆக்கியிருக்காங்க. ஸோ நிறைய ரூமர்ஸ் ஓடுது நான் காசு கொடுத்து வாங்கினேன் இப்படி வாங்கினா அப்படி வாங்கினேன். இல்லை, இது வந்து டெல்லியில் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரான பீப்புள் மூலமா வாங்கின ஒஃபிஷியல் போஸ்ட். ஸோ இதோட பவர் என்னன்னா மக்கள் வந்து எப்படி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இன்னும் நான் ஒஃபிஷியலாக நிறைய விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஐல் கோ டு டெல்லி, நான் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு டிசம்பர்லேருந்து அதை நான் போஸ்டிங் எடுக்கிறேன். இது மூலிமா நான் சொல்ல வர்றது என்னென்னா, லஞ்சம் இல்லாத ஒரு ஸ்டேட்டை உருவாக்க தான் நான் இந்த போஸ்டிங் வந்ததுக்கான மெயின் காரணம். ஏன்னா என்னோட இஷ்யூவில் இந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு என்னோடய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாருமே காரணம் அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தது தான் ஒரு மெயினான காரணம். ஸோ மக்களுமே வந்து நிறைய பேர் இதனால் அவதிப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணி டிசம்பர் மாதம் ப்ராபப்ளி December 6 என்னோடய ப்ரெஸ் மீட், அப்போ சென்னை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் ஐ வில் கண்டக்ட் அண்ட் ஐ வில் லெட் யூ ஆல் நோ மக்கள் எப்படி அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை எனக்கு அனுப்புவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கொடுத்த ஒரு வாரத்தில் ஐ வில் டேக் ஆக்ஷன் அண்ட் எவ்ரி ஆஃபீஸர் அண்ட் எவ்ரிபடி வில் பி சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் அக்கார்டிங் டு தி மோட் ஆஃப் கிரைம் தே ஹாவ் கமிட்டட் அகெயின்ஸ்ட் தியர் டெசிக்னேஷன். அப்புறம் இந்த கருத்துக்கள் பதிவு செய்ய இந்த கதையை வந்து சொல்லும்போது இதில் உண்மையிலேயே சமுதாய விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நாளாக நான் அதுக்கு நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. என்னென்ன யார் தப்பாக நினைக்கூடாது, என்ன பெண்களுக்காக படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் இதுவரைக்கும் எடுக்கிற படங்களில் என்ன அறியாமையே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் இருந்தது கூட்டு குடும்பமாக இருந்தோம். எனக்கு ரெண்டு அத்தை இருந்தாங்க வீட்டில், தாத்தா பாட்டி எங்கள் அத்தை மாமன் அத்தை குழந்தைய எல்லோரும் இருந்தாங்க. அதனால தான் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் பெண்களுடைய மனநிலை எல்லாமே எனக்கு மைண்டில் நல்லா சின்ன வயசுலேருந்து ஏறினதுனால அது என்ன அறியாமையே திங்க் பண்ணும்போது போச்சு. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, பெண்கள் ஒரு லெவலில் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடோடு இருந்தது பாருங்கள். இந்த டெலிஃபோன் ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த கட்டுப்பாடு போயிடுச்சு. இது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாததுனால எங்கே பார்த்தாலும் ரோட்டில் பார்த்தாலும் சரி இப்படியே தான் ஒரு பொண்ணு இப்படியே தான் பஸ்ஸில் அங்கே இங்கே அங்கே குசு 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 குசுன்னு. நான் இந்த ஒரு 5 முன்னால் கூட ஒரு ரொம்ப ஃபெமிலியராக ஒரு மேட்ரு நான் பட்டிமன்றத்தில் பேசினதில் ஒன்று வரும். அது என்னென்னா, ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டில் வந்து நானும் லாயர் சுமதியும் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சொன்னோம். அது வந்து தமாஷா சொல்லப்பட்டது, காமெடியாக இருந்தால் கூட உண்மை அதுதான். பெண்கள் வந்து நீங்கள் இடம் கொடுக்கறது தான் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். வெறும் பசங்களை மட்டும் தப்பு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா நான் யோசிப்பேன் சிலதெல்லாம் எனக்கே ஒன்றும் புரியாது. என்னென்ன ஒரு சின்ன வீடு வச்சுட்டான்னா என்ன வேணாலும் சின்ன வீட்டுக்கு பண்ணிடுவான், காசு பணம் என்ன வேணுமோ கொடுக்குறதெல்லாம் கொடுத்துருவான். ஆனால் பெரிய வீடு டிஸ்டர்பே பண்ண மாட்டான். ஆனால் அதே பேப்பரில் நீங்கள் பாருங்கள்,
என்னென்ன கள்ளக்காதலன் அப்படின்னுக்காக புருஷனையே கொண்டுட்டாங்க, குழந்தையை கொண்டுட்டாங்க இப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வர்றது என்னதுனால அப்படின்னு சொன்னோம்னா, அதுதான் லேடிஸ் வந்து அந்த கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்கள வந்து அந்த லிமிட்டில் வச்சுருக்கணும், அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த டெலிஃபோன் அது இதெல்லாம் வரும்போது வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அது அதை விட்டு தாண்டி அவங்க எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, அதனால் ஈஸியாக தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. இப்போ பொள்ளாச்சியில் தப்பு நடந்ததுன்னா பசங்க மட்டுமே காரணம் இல்லை, நீ உன்னோட வீக்னஸ்ஸே அதை அவன் கரெக்டாக யூஸ் பண்ணி உன்னை கொண்டு போயிட்டான். ஸோ அவன் பண்ணது பெரிய தப்புன்னா அந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்ததுங்கிறது இருக்கு, அது வந்து நீங்கள் வந்து அந்த வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துட்டீங்க, அதுதான் ரொம்ப தப்பு. என்னென்ன லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து என்னென்ன டைப் அவங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தில் வந்து நமக்கு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புக்கு தான் ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. என்னென்னா பொண்ணு எங்கே இருக்குது என்னென்னு தெரியல, எப்படி தான் நம்ம ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு எங்கே இருக்குது என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷனாக இருக்கட்டும்னு சொல்லுவாங்கன்னா, நீ குசு குசு குசுன்னு எங்கெங்கேயோ போய் தனித்தனியாக உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது எல்லா தவறுகளுக்கும் வழிவகுக்கூடியது. ஸோ அதனால் அந்த தப்புகளுக்கு வந்து பெண்கள் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே சுய கட்டுப்பாடுக்குள்ளேருந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான், ஏமாந்து ஒரு பொண்ணு சிக்கிக்கிறா அப்படிங்கிற மாதிரி எப்படி அவஸ்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இவர் திருப்பி விழிப்புணர்வு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ விழிப்புணர்வு தேவை, எங்களுக்கு சினிமாவுக்கே ரொம்ப விழிப்புணர்வு தேவைப்படுது இப்போது. ஏன்னா சினிமாலேயே வந்து எல்லா ஆளாலும் கடிச்சிக்கிட்டு நேற்று பார்த்தேன், ரொம்ப காமெடியாக இருந்தது. நம்ம கடம்பூர் ராஜ் அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசினார், எங்களுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னாரு. எனக்கு எங்கே திடீர்னு இப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னா, அப்போ தான் தெரிஞ்சது அந்த சூப்பர் ஸ்டார் வேற ஒரு கமெண்ட் கொடுத்துட்டாரு, அதுக்கு இவர் கவுண்ட் கொடுத்தாணுமில்ல கூட இருக்கவர், அப்போ தானே அது அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. அதனால் அப்போ தான் நினச்சிட்டேன் எங்கள் சண்டையும் தீர போகிறதில்லை, நீங்களும் உங்களும் வந்து அரசியல்வாதிகிட்ட போய் நின்றுட்டு அவங்ககிட்டையும் சண்டை போகிறதில்லை. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாங்க ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்கன்னு, ஒன்றே ஒன்று தான், அதை செஞ்சிட்டிங்கனாலே போதும் எல்லாம் செய்ய வந்துடும். என்னென்னா எந்த தேட்டர்லேயுமே பெரிய படம் மட்டுமே ஓடக்கூடாது, ஒரு சின்ன படமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வெறும் பெரிய படம் மட்டும் ஓடுறது அப்படின்னு சொன்னோம்னா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டப்படியே அந்த ரூல்ஸ் வந்ததுன்னு சொன்னால் தான் சரியாக வரும். ஏன்னா எங்கனால் இனிமேல் கொண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு தெரியல. ஏன்னா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் விடுபட்டு போய் அதுக்குள்ளே வந்து வேற ஆளை போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் சைடில் நடிகர் சங்கமும் தகராறாகி அதுக்கும் வேற ஆளை போட்டிருக்காங்க. ஸோ நாங்களாம் இப்போ அதை முயற்சி பண்ணுறதுங்கிறத விட சட்டப்படி அதை நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணீங்கன்னு சொன்னோம்னா, இல்லை கண்டிப்பாக ஒரு சின்ன படமும் ஓடணும் அப்படின்னா அந்த மலேசியாவிலலாம் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அந்த மாதிரி இங்கே ஒரு ரூல்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக சின்ன படங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பேர் வந்து சின்ன படம் எடுக்கிறதுக்கு தைரியமாக துணிஞ்சு வருவாங்க. அதனால் அது சட்டப்படி அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.